ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் பற்றி நியூ அப்டேட் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம அமைச்சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியோட ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்னைக்கு தமிழகத்தில் சிஎம் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலும் ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் ரத்து செய்யலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள் வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறியது மாணவர்கள் பெற்றோர்கள் கல்வியாளர்கள் பொதுமக்கள் இவருடைய கருத்துக்களை வந்து தமிழக அரசில் வழங்கப்பட்டுள்ள அந்த மின்னஞ்சல் டோல் ஃப்ரீ நம்பர்ல வந்து தங்களுடைய கதிவு கருத்துக்களை வந்து பதிவு செய்யலாம் இந்த வழங்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் தமிழகத்தில் வந்து ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் நடத்தலாமா அல்லது கேன்சல் செய்யலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை வந்து நம்ம தமிழக சிஎம் வந்து முடிவு செய்வார் அப்படின்னு சொன்னாங்க அதற்கான மெயிலடியும் கொடுக்கப்பட்டிருக்கு இலவச டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஆணையர் அவர்கள் வந்து ஒவ்வொரு பள்ளிகள் தலைமை ஆசிரியர்களுக்கும் சிஓ மூலமாக வந்து ஒரு மெயில் வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரொசீடிங்ஸ் வந்து அந் உங் அந்தந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் பெற்றோருடைய கருத்துக்களை கண்டிப்பாக வந்து கேட்கணும் கண்டிப்பாக வந்து எந்தெந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ உங்களுடைய கருத்துக்களை உங்க ஸ்கூல்ஸ் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணுங்க உங்களுடைய பேரண்ட்ஸையும் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க இதை எல்லா இது எல்லா ரிசல்ட்ஸையும் வந்து தலைமை ஆசிரியர் மூலமாக சிஓ ஆஃபீஸில் ஒப்படைக்கணும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை ஆணையர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க இப்போ தமிழக அரசு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்போ உங்கள் பள்ளிகள் மூலமாக அனைத்து மாணவ மாணவிகளும் பேரண்ட்ஸும் கட்டாயம் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஏதோ ஒரு வகையில் சார் எங்கள் ஸ்கூலில் ஃபோன் பண்ணி கூப்பிடல எங்களுக்கு வந்து ஸ்போன் பண்ணி கூப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு எந்த காரணமும் சொல்லாமல் நீங்கள் உங்கள் பள்ளி கச்சம்ஸ்க்கு ப்ரின்ஸிபல்ஸுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அப்போ தான் வந்து தமிழக அரசு டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமை பற்றி ஒரு நிலையான ஒரு அஃபீஷியல் அப்டேட்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா அதனால் எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் செய்வி நம்புகிறேன் ஜஸ்ட் எ டே ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் தமிழக அரசு வந்து அறிவிப்பு உங்களுக்கு வந்துடும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பெஸ்ட் தேங்க்யூ